ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு என் லிட்டில் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சம்மர் ஸ்பெஷல், ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாட்டர் மெலன் வச்சு வாட்டர் மெலன் மொஜிட்டோ. நீங்க KFC போயிருந்தீங்கன்னா வந்து வர்ஜின் மொஜிட்டோன்னு ஒரு ட்ரிங்க் வந்து கண்டிப்பா குடிச்சிருக்க சான்சஸ் இருக்குது. அந்த ரெசிபியை வச்சு சரி, இப்போ சம்மர் டைம் வாட்டர் மெலன் நிறைய கிடைக்கும்ன்றனால அதை ஏன் நம்ம வாட்டர் மெலன்ல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு வந்து வாட்டர் மெலன் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஃப்ரூட், நிறைய எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்க நார்மலா வாட்டர் மெலன் சாப்பிட்டாலும் சரி, நம்ம சேனல்ல அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு ரெசிபி வாட்டர் மெலன் வச்சு போடலான்னு இருக்கும். ஸோ இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாம நீங்க நார்மலா வாட்டர் மெலன் சாப்பிட்டு உங்க பாடி ஹீட்டை வந்து கண்டிப்பா இந்த சம்மர்ல வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி குறைச்சிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் மெலன் மொஜிட்டோக்கு தேவையான திங்ஸ் என்னலாம் பார்த்துடலாம். இதுக்கு சிம்பிளா அஞ்சே ஐட்டம் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஒரு வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன், இது வந்து 6.2 kg இருந்தது. அந்த 5-6 kg வாட்டர் மெலன் நீங்க எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா சோடா, சோடா வந்து 3 cups தேவைப்படும். சீனி 1/2 cup, எலுமிச்சைப்பழம் 2, புதினா லீவ்ஸ் வந்து ஒரு 7-8 strips எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த ரெசிபி எவ்வளவு சிம்பிளா பண்ணலாம்னு பாக்கலாம். இப்போ அந்த வாட்டர் மெலன்ல அந்த சின்ன எண்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் தூரத்துல வந்து இதை கட் பண்ணி ஃபுல்லா ரவுண்டா கட் பண்ணி ஒரு கேப் மாதிரி அதை நம்ம தனியா கலத்தி எடுத்துக்க போறோம். இப்போ அந்த ரெட் ஃப்ளஷை மட்டும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு அதை எடுத்து இன்னொரு பவுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி அந்த நம்ம காமிச்ச வாட்டர் மெலன்லேருந்து பாதி உள்ள கண்டென்ட்டை வந்து நான் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அந்த பவுலில் தான் குவான்டிட்டி கொள்ளுதுன்றனால நான் 2 batches பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் இல்லை கத்தி வச்சு நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிளெண்டர், ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பிளெண்டரால் கூட இதை வந்து கொஞ்சம் க்ரீம் ஆக்கிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதை வந்து குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணியாச்சு. ஓகே, உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எக் பீட்டர் இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நம்ம இதை இன்னும் நல்லா இப்போ ஜூஸ் ஆக்குறதுக்கு அடிச்சுக்கலாம். Thank you.
ஓகே, நம்ம இந்த அளவுக்கு நம்ம இது பிளான் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம அரைச்சி அந்த லிக்விடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து இந்த சீட்ஸை வந்து இதில் வந்து இதில் நான் அந்த ஃபுல் பேட்ச் வாட்டர்மெலன் எல்லாத்துல இருந்தும் அந்த கிளியர் ஜூஸ் வந்து நான் இப்போ எடுத்தாச்சு. இதோட நம்ம இப்போ மீதி உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 3 கப் சோடா வாட்டர், 1/2 கப் சுகர். இது நீங்க கிட்ஸுக்கு கொடுக்குறேன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகர். ரெண்டு இந்த 2 லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புதினா லீவ்ஸை மட்டும் பாதியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி பாதியை கொஞ்சம் ஃபுல்லாகவும் போட்டுடணும். நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே மசூல் பொடினாவும் இதை இந்த சுகர் மட்டும் போட்டது கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மொஜிட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம செஞ்சுருக்க ஜூஸை வந்து இப்போ அந்த வாட்டர்மெலனில் எல்லா ஃப்ளஷையும் நான் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள உள்ள எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இப்போ அதுக்கெலாம் அந்த கிளியர் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வாட்டர்மெலனை இப்படி நல்லா நீட்டாக உள்ள க்ளீன் பண்ணிட்டு எம்டி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜூஸை இதிலே வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுதான் வந்து இந்த ஜூஸுக்கான எக்ஸாக்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை வந்து இதில் ஊற்றி 1 hour வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ அந்த ஜூஸை வந்து இந்த வாட்டர்மெலனுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் செக்மெண்ட் மாதிரி, இப்போ நீங்கள் சம்மர் ஹாலிடேஸில் கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஸோ அவங்களையும் வந்து குக்கிங்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வாட்டர்மெலனை வந்து ஒரு பொசிஷனில் வச்சு பாருங்கள். அது வந்து கரெக்டாக நிற்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கீழ் பொசிஷனில் நம்ம ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டேப்பாக சொல்லுவோம்.
இப்போ அந்த கேப் வச்சு மூடி நம்ம ஒரு 1 hour இதை வந்து சோப் பண்ணிக்கணும். இப்போ 1 hour வந்து நம்ம ஜூஸ் இதில் சோக் ஆகியாச்சு. இப்போ நம்ம அதை கிளாஸில் எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் கிட்ஸுக்கும் வந்து அந்த டேப் ஓப்பன் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து வாட்டர்மெலன் இஷ்டப்படாத குழந்தைங்களா சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். See you all again with another video or a recipe. Bye!